ஸ் வெ்கம் டு நாமும் பிஸ்னஸ் செய்யலாம் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாளி இன்னைக்கு நம்மளோட சேனலில் பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி எதுவுமா உங்களுக்கு வந்துட்டு ஒரு இலவசமாக வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வச்சு எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா மேஜராக நமக்கு வந்துட்டு நிறைய ஃபிஷர்மேன்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா மீன் பிடிக்கிறவங்க அவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஆப்டாக சூட் ஆகும் ஸோ மற்ற பர்சனும் இதை பண்ணலாம் ஸோ இது எங்கே வாங்கிப்பாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ அந்த மாதிரி பிளேஸ்ல நம்ம சேல்ஸ் பண்ணோன்னா ஈஸியாக நம்ம கிட்ட வாங்கிடுவாங்க ஸோ இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா சி ஷெல் அதாவது சிப்பிகள் இருக்குது பார்த்தீங்களா இது நிறைய வந்து பீச் சைட்ஸில் நம்ம பார்த்துருப்போம் சின்ன வயசில் நம்மளே நிறைய கலெக்ட் பண்ணியிருப்போம் ஸோ இந்த மாதிரி சிப்பிகள் மூலயமா தான் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறோம் இன்னைக்கு ஸோ சிப்பியை வச்சு என்ன பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் சிப்பியை வச்சு பாத்தீங்கன்னா நிறைய வந்து கிராஃப்ட் ஐட்டம்ஸ் செய்வாங்க ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் க்ராஸ் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் வச்சு தான் வந்துட்டு நம்ம இந்த பிஸ்னஸ் வந்து டார்கெட் பண்ண போகிறோம் அதாவது இயரிங்ஸ் பேங்கிள் செயின் டோருக்கு போடுற டோர் ஹேங்கிங்ஸு அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய வந்து இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ்க்காக வந்து ரவுண்ட் டேபிள் காஃபி டேபிள் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து இந்த மாதிரி சிப்பிகளை வச்சு டிசைன் செய்வாங்க ஸோ டெக்கார் ஐட்டம்ஸ்க்கு நிறைய நிறைய யூஸ் ஆகிற தான் இந்த சிப்பிகளை பயன்படுத்துகிறாங்க ஸோ இதுதான் ஒரு சாம்பிள் பீஸ் இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் எடுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர் தான் ஸோ இது நடுவில் இருக்க கேப்பில் பார்த்திங்க அப்படின்னா இது ஓப்பன் டைப் மாதிரி இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு இந்த நடுவில் இருக்க கேப் மூலயமா எடுக்கிறது இது ரொம்ப ஆன்டிக் பீஸாக இருக்கும் நமக்கு வந்து இதெல்லாம் போயிட்டு யாருனா வாங்குவாங்களா அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க கிலோ பார்த்தீங்கன்னா முந்நூறுவாலேருந்து ஆயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் இருக்குங்க முந்நூறுவான்றது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒயிட் கலரில் சிப்பி வரும் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து முந்நூறுரூவா ரேஞ்சுக்கு இருக்கும் ப்ளெயினாக நிறைய பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி சங்குங்க கொஞ்சம் டிசைன் டிசைனாக வெரைட்டிஸாக இருக்கும் பார்த்தீங்களா இப்போ இந்த மாதிரி ப்ளெயினாக இருக்கிற மாதிரி சிப்பீஸ்லாம் பார்த்திங்கன்னா முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா கிலோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைன்ஸாக அதிலே ப்ரௌன் ஷேடு டார்க் மரூன் ஷேட் எல்லோ ஷேட் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுரூவா ஆறுநூறுவா இதுலேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆனது ஒரு ஒரு பீஸ் தான் கிடைக்குமே ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து பிரைஸ் வந்து ஜாஸ்தியாகவே எவ்வளோ எவ்வளோ டிசைன்ஸ் வந்து யூனிக்காக போதும் அவ்வளோ அவ்வளோக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இதில் பெரிய பெரிய பீஸ் எல்லாம் இருக்க பார்த்திங்களா அதெல்லாம் வந்து சிங்கிள் சிங்கிளாகவே வந்துட்டு நம்ம சேல்ஸ் பண்ணலாம் ஸோ சிங்கிள் ஒரு பீஸ் அப்படின்னு கேட்பாங்க ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா நூறுரூவா நூற்றி இருபது ரூபா அந்த மாதிரி ஸோ இதை வந்துட்டு இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் இப்படி ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படின்னு நம்ம விற்கணும் அப்படின்னா நம்ம வந்து அப்போ ஃபுல் ஃப்ளெஜாக வந்து இதை போய் பீச்சில் இருந்து எல்லாருமே எடுத்துக்கிட்டே இருக்கணுமா அப்போ இந்த மாதிரி ஐட்டம் சேல்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இதை ஹோல்சேலாகவும் நம்மளால வாங்க முடியும் நிறைய இடத்துல வந்து ஹோல்சேலாகவும் விற்கிறாங்க இது ஸோ நம்ம வாங்குற பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே ஒரு எண்ட் யூசர் அதாவது உங்களுக்கு வந்து கிராஃப்ட் பற்றி செய்ய தெரியும் உங்களாலே கிராஃப்ட் செஞ்சு சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா சூப்பர் நீங்கள் ஆன்லைன்லேயே இதை சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படி கிராஃப்ட் செஞ்சு உங்களால் சேல்ஸ் பண்ண முடியாது அப்படின்றவங்கெல்லாம் வந்து கிராஃப்ட் செய்கிறவங்ககிட்ட நீங்கள் இதை சேல்ஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணுறது மூலயமா ஈஸியாக வந்து உங்களால் இதை சேல்ஸ் பண்ண முடியும் நிறைய பேர் இருக்காங்க இன்ஃபேக்ட் இதை வாங்குறதுக்கு நீங்கள் நிறைய யோசிச்சுருப்பீங்க சாரி நிறைய பேர்கிட்ட பார்த்துருப்பீங்க நீங்கள் மகாலிபுரம் அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க பாருங்கள் ஒரு ஒரு மாலையும் அதை கழுத்தில் போட்டுக்கிற ஒரு ஒரு மாலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரரூவா டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்றதுனால ஃபாரினர்ஸ்லாம் நிறைய வந்து இதை வாங்குவாங்க ஸோ ஃபாரின் ஆர்டர்ஸ் இங்கே மட்டும் இல்லைங்க ஃபாரின் ஆர்டர்ஸும் இந்த மாதிரி டைப் ஆஃப் பிஸ்னஸ்லாம் நிறைய கிடைக்கும் எதுக்கு வந்து இனிஷியல்லே சொல்லியிருப்பேன்னா இது வந்து ஃபிஷர்மேன்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபிஷர்மேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து முக்காவசி நேரம் வந்து அவங்க சீலே இருப்பாங்க ஸோ சீலேயே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய வந்து இந்த ஐட்டம்ஸ் வந்து கிடைக்க வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு இது அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால இலவசம் அப்படின்னு சொன்னது நிறைய பார்த்தீங்கன்னா வலைலாம் போடுவாங்க ஸோ அந்த வலை போட்டு எடுக்கும் போதே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய மாட்டோம் விதவிதமான ஐட்டம்ஸ் எல்லாம் மாட்டோம் ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மாட்டும் போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து இது இலவசமான பொருள் அந்த ஏன்னா அவங்க ரெகுலராக வந்து வீடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பீச் சைட்லேயே தான் இருக்கும் ஸோ நிறைய குழந்தைகள் விளையாடும் போதும் நிறைய வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கே வந்து நிறைய காலில் தட்டுப்படும் வலையில் வந்து நிறைய மீனெல்லாம் பிடிக்கும் போது பேலன்ஸ் எடுத்து அந்த மண்ணெல்லாம் கொட்டும் போது இருக்கும் ஒண்ணுமே இல்ல ஜஸ்ட்டு அந்த மண் இல்லாமல் அலசி எடுத்துட்டு அதை பேக் பண்ணி கொடுத்தாலே போதும் ஒரு பெரிய விஷயம் இந்த மாதிரி பேக் பண்ணாலே போதும் குறைஞ்சது முன்னூறுவாவுக்கு அது ஒரு கிலோ நீங்க விற்ற முடியும் ஒரு பத்து கிலோ வித்தா கூட உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கிட்ட தாராளமா சேல்ஸ் ஆகிற ப்ராடக்ட்ஸ் எப்பயும் டிமாண்ட் உள்ள ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லாம் அப்படின்னா உங்களுக்கு உண்மையாவே நீங்க கிராப்ட்ல இன்ட்ரஸ்டா இருக்கீங்க அப்படின்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ்லேயே நிறைய இருக்கு இதுல எப்படி பேங்கிள்ஸ் பண்றது எப்படி டோர் ஹேங்கிங்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இப்போ முந்நூறுவா ஒரு கிலோவுக்கு நீங்கள் கொடுக்கறது அதில் குறஞ்சது நீங்கள் ஒரு இருபதுலேருந்து முப்பது மாலையாவது பண்ண முடியும் ஒரு மாலையே ஒரு ஹேங்கிங்ஸே உங்களுக்கு ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா ரேட்டு அப்போனா நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ஒரு கிலோலேருந்து உங்களால் வந்துட்டு குறைஞ்சது ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ்க்காது உங்களால் ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும் உங்களோட கிரேட்டிவெட்டோ பொறுத்த அளவுக்கு அது முன்னூறு விற்கிறீங்கன்னா மூவாயிரம் ரூபா வரைக்கும் சிம்பிளான டிசைன்ஸ் பண்ணீங்கன்னா எடுக்க முடியும் இந்த மாதிரி ஐட்டம்லாம் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூறுவா கிட்டே கிட்ட வரும் ஜஸ்ட் வந்துட்டு மேலே ஒட்டியிருக்காங்க இது ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த ஷெல் வச்சு பண்ணது கிடையாது இது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை மேலே ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி சிப்பிகளை வச்சு டிசைன் டிசைன்ஸாக இப்போது நேச்சுரல் சிப்பியும் வச்சும் பண்ணுவாங்க அதே போல் இந்த சிப்பிகளில் வந்து கலர்ஸ் ஷேட்ஸ் கொடுத்துருவாங்க அக்லரிக் கலர்ஸ் அப்படின்னு வருது பார்த்தீங்களா பெயிண்டிங்ஸ் யூஸ் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் வச்சு கலர் அடித்தும் வந்துட்டு அதை பண்ணுவாங்க இது ஒரு ஒரு ஐடியா தான் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி டைப் ஆஃப் பிஸ்னஸ் யாராச்சும் வந்து கிராஃப்ட் சைடில் க்ரியேட்டிவாக வந்து பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க अब கண்டிப்பாக இந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் தான் இன்றைக்கி சொல்லியிருக்கிறது ஸோ ரொம்ப மூமெண்ட் ஆகும் ரொம்ப மூமெண்ட்டே ஆகாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இது பட் இந் இதுவும் ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஸோ ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் பிஸ்னஸும் நம்ம எடுத்து முயற்சி பண்ணலாம் சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு யூஸ்வலாகவே வந்து நிறைய பேர் நம்ம எங்கேயாச்சும் வந்து இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட் போயிருப்போம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம் நிறைய வீட்டில் ஸோ அப்படி இருக்கும்போதே சும்மா ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் ட்ரை தான் பண்ணி பார்க்கலாமே ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணலாமே எல்லாமே ஃப்ரீ தான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் எப்படி கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் அமசான்ல ஃப்ரீயா பண்றது எல்லாமே ஃப்ரீ தான் நம்ம வீட்டில் உங்களுக்கு கொஞ்சம் சிஸ்டம் நாலேஜ் இருந்தாலே போதும் ஈஸியா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங்ஸ் எடுத்து போட்டோ போட்டு நம்ம சேல்ஸ் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா நமக்கு சேல்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கும் ஒரு பத்து ப்ராடக்ட் போடுறோம் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் ரெண்டு ப்ராடக்ட்டாவது சேல்ஸ் ஆகும் ஒரு ஏழுநூறு ரூபாக்கு ரெண்டு ப்ராடக்ட் சேல்ஸ் ஆனா கூட ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வீக்லி ஒரு டூ டைம் சேல்ஸ் ஆனா கூட ஒரு நல்ல இன்கம் ஒரு மூவாயிரம் ரூபா கூட மந்த்லி நம்ம ஒரு டுவெல் தௌசண்ட் நைன் தௌசண்ட் கிட்ட எடுக்க முடியும் இல்லீங்களா சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இது ரிலேட்டட் வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரெயினிங்ஸ் தேவைப்படுது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எடுத்து நீங்களே செஞ்சு முடிக்கணும் அப்படின்றதுக்கு அப்படின்னாலும் கேளுங்க இது பையர் யார் வாங்குவாங்க அப்படின்ற ரெஃபரன்ஸ் லிங்க்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ